விருதம்பட்டு மற்றும் சத்வாசாரி போலீஸ் நிலையங்களில் சமீபத்தில் மாயமான சிறுமிகள் குறித்தும் விவரங்கள் சேகரிக்கப்பட்டது அதில் மேற்கு வடக்கு போலீஸ் நிலையத்தில் கடந்த பதினான்காம் தேதி அரியூர் குப்பத்தை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி மாயமானது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது தெரியவந்தது அதன் பேரில் வேலூர் வடக்கு போலீசார் தடவியல் நிபுணர் குழுவினர் வந்து ஆய்வும் செய்தனர் அப்போது பெண்ணின் வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நடுவே நட்சத்திர வடிவிலும் இடது கை விரலில் புறா இறகு போன்ற டேட்டூவும் வரையப்பட்டு இருந்தது இந்த அடையாளங்களை வைத்து சடலமாக கிடந்தது வேலூர் அரியலூர் குப்பத்தை சேர்ந்த நிவேதா வயது பதினேழு என்பதும் தெரியவந்தது மேலும் மலையிலிருந்து அடி ஆல கல்குவாரியில் நிவேதாவை கீழே தள்ளி படுகொலை செய்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிந்தது இதனிடையே இந்த கொலை தொடர்பாக இரண்டு பேரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது குறித்து போலீசார் கூறுகையில் வேலூர் அறியுறவு சேர்ந்தவர்தான் சரவணன் பூ வியாபாரி இவரது மகள்தான் நிவேதா வயது பதினேழு துறப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ முடித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வேலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கேண்டீனில் இரண்டு நாட்கள் மட்டுமே வேலை செய்தார் கேண்டீன் மேற்பார்வையாளர் தற்போது ஆட்கள் இருப்பதாகவும் பின்னர் அழைத்து அழைப்பதாகவும் கூறி அவரை அனுப்பிவிட்டார் இந்நிலையில்தான் கடந்த பதினான்காம் தேதி காலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிவேதா மீண்டும் வீடு திரும்பவில்லை இது தொடர்பாக புகார் பெற்ற நிலையில்தான் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள் அதில் மாயமான அன்று காலை பதினோரு அளவில் ரங்காபுரம் செல்போன் சிக்னல் டவரில் நிவேதாவின் செல்போன் எண் பதிவாகி இருந்ததும் மேலும் சிறிது நேரத்திலேயே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் தெரியவந்தது அவரது செல்போனுக்கு வந்த அழைப்புகள் மெசேஜ்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்ததில் குறிப்பிட்ட இரண்டு நபர்களின் செல்போனுக்கு நிவேதா அடிக்கடி பேசியதும் தெரியவந்தது நிவேதா கொணவட்டத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருடன் கடந்த சில மாதங்களாகவே பழகி வந்துள்ளார் இருவரும் செல்போனில் பேசி வந்துள்ளனர் மேலும் நிவேதா வேலைக்கு சேர்ந்த இரண்டே நாளில் கேண்டீனில் வேலை செய்த போது மருத்துவமனையில் உதவியாளராக பணிபுரிந்த வாலிபருடனும் நெருக்கம் ஏற்பட்டு அவருடனும் காதல் வலையில் விழுந்துள்ளார் இதனை கேண்டீன் மேற்பார்வையுடன் கவனித்து தற்போது ஆள்கள் இருப்பதாக இரண்டே நாட்களில் நிவேதாவை வேலையை விட்டு தூக்கிவிட்டார் இரண்டு வாலிபர்களுடனும் நிவேதா காதலித்து வந்துள்ளார் இதில் ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும்படி நிவேதாவுக்கு நெருக்கடியும் கொடுத்து வந்துள்ளார் காதல் தகராறில் நிவேதா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது அவரை காதலித்த இரண்டு வாலிபர்களையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் நிவேதாவின் செல்போனில் அதிகம் பேசியவர்கள் யார் என்பது குறித்த விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகின்றனர் இதன் மூலம் துப்பு துறங்க முடியும் செய்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் நிவேதா உடல் பிரேத பரிசோனை இன்று நடக்கிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில்தான் விசாரணையும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது அவரது பைக் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் மீட்கப்பட்டது மேலும் அவரை செல்போனில் மாயமாகியுள்ளனர் அதனை கொலையாளிகள் எடுத்து சென்றிருக்கலாம் என்றும் அவருடன் செல்போனில் பேசியவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் கூறியுள்ளனர்